மக்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. லாண்ட் ஆர்டர்லாம் கெட்டலாம் போல நார்மலா தான் இருக்கு. நார்மல் சிங் நல்லா தான் இருக்கு. ஆளுங்கட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எதிர்கட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் நினைக்கிறீங்களா? திமுக தான் கொடுக்கணும், ஸ்டாலின் அவர்கள் தான் வந்தா இது பண்ணாரு. இப்ப புது புது ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல. எந்த முதல்வர் வேட்பாளர் பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியா ஸ்டாலினா? இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும் நினைக்கிறீங்களா? திங்க் பெட்டர் ஸ்டாலின். அவருக்காக பெட்டர் சொல்ல வரல, நான் அவங்க அப்பாக்காக சொல்ல வரேன், பெரியவருக்காக சொல்ல வரேன். எடப்பாடி தான் கொடுப்பார். அது ஆட்சியில் இருக்கிறாரு, அது செய்து நிற்கிறாரு நடைமுறையில். அதனால அவர் அரசாங்கம் தான் வரும், வேற யாரும் வர மாட்டாங்க. யார் வந்தாலும் அநியாயம் அக்கிரமம் எல்லாமே நடந்துகிட்டு தானே இருக்கு. யாரும் அந்த பாதுகாப்பு யாரும் தரலையே. சிலருக்கு மட்டும் தானே கிடைக்குது, எல்லாத்துக்கும் கிடைக்கல இல்லையா? பணம் இருக்கிறவங்களுக்கே கிடைக்குது, பணம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவர் அப்பையிலேருந்து இப்போ வரையில் அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி ஒரு இதில் தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்கிறது எடப்பாடி கூட நல்லா தான் பண்ணினு இருக்காரு. இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அவர் வந்தார்னா அவர் எப்படி பண்ணுறாரு அப்போ தான் பார்த்தாதான் தெரியும். இப்போயே நம்ம கணிக்க முடியாது. இப்போ இருக்கிற நிலையில நல்லா தான் பண்ணினு இருக்காரு. ஒன்று வந்து சேஃப்கார்டாக தான் இருக்காங்க ஃபார் விமன்ஸுக்கு, எக்ஸ்க்ளூசிவ் விமன்ஸுக்கு வந்து இது மாதிரியாக எதுவும் பண்ணுறது கிடையாது. ரொம்ப லாண்ட் ஆர்டர்லாம் கெட்டலாம் போல நார்மலாக தான் இருக்கு. நார்மல்ஸுக்கு நல்லா தான் இருக்கு. எந்த முதல்வர் வேட்பாளர் பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியா ஸ்டாலினா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார்னு நினைக்கிறேன். புரிச தள்ளி அம்மா எப்படி வந்தாங்க அந்த வழியை தான் அவர் வராரு, அந்த வழி அவர் பின்பற்றுவார் என் நம்பிக்கை இருக்குது 100%. ஸ்டாலின் அவர் பொண்ணுங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாரு, எல்லாமே நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு அவங்க தான் நல்லா செஞ்சுக்கிறாங்க, அதனால நாங்கள் சொல்கிறோம். தெரிஞ்சு யாரும் கிடையாது, அவ்வளோ பாதுகாப்பு இப்போ வந்து கிடைக்கிறது இல்லை. பேருக்கு தான் இருக்குது, ஆனால் ரெண்டு பேரில் யார் வந்தாலும் பெண்களுக்காக பாதுகாப்பு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எடப்பாடி அவர் இல்லை, அவர் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து பெண்கள் பாதுகாப்புன்றது அது வேறு விஷயம், கட்சிக்கு அது சம்மந்தம் இல்லைங்க. பெண்களோட பாதுகாப்புக்கு அந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கும் நல்லா தானே போயிருக்கு, கவர்மெண்ட் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எதை வச்சுன்னா அவங்களுக்கு வந்து மக்களோடு மக்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். இயல்பாக பேசி கிராமத்தை சேர்ந்தவர், இது மக்கள் பாதி வாழ்க்கை வந்து மக்களோட வாழ்ந்து ஒன்றி வாழ்ந்த கிராமத்தை சேர்ந்தவரனால வந்து அவருக்கு பெரிய ஒரு இயல்பாகவே அவர் வந்து அரசியல் குடும்பத்தை சாராதவர் இல்லையா, அதனால் அவர் நல்லா தெரியும் மக்களுக்கு, அதனால தான் அவர் சொல்கிறேன். நான் ஸ்டாலின் தான் எல்லாத்திலையும் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன். எப்படி சொல்ல தெரியல. எந்த முதல்வர் வேட்பாளர் பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப முக்கியத்துவம் அவதாமல் கொடுக்குறாரு. நிறையா பணிகள்லாம் செய்தார், நிறைய திட்ட பணிகள் நிறையா செஞ்சது செய்தார் இல்லை, அதில் அதை வச்சு தான் சொல்கிறோம் நாங்களும். அதில் சிசிடிவி பாதுகாப்பு அங்கங்கே நைட்டில் போலீஸ் வந்து காவல்கள் அது போல் நிறைய அதுக்கில் காவல்துறை நிறைய பணியாற்றாங்கல்ல. கமல்நாத் முழுவதும் பாதுகாப்பு, அவர் புதுசாக வராருல்ல, எதுவும் அனுபவப்பட்டவர் வருவார். சினிமா நடிச்சார்ல அவர் செய்வார். இப்போ புது புது ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த போலீஸ் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க செய்யுங்க அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை வருது, அவ்வளோதான். எந்த முதல்வர் வேட்பாளர் பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஆந்திராவிலேருந்து பெண் போலீஸ்லாம் கொஞ்சம் இதுவாக வச்சுருக்காங்க, அங்கங்கே இது பண்ணுறாங்க. ஏதாவது இருந்தால் அந்த நம்பர் கொடுத்து கால் பண்ண சொல்கிறாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க. திமுக தான் கொடுக்கணும், ஸ்டாலின் அவர்கள் தான் வந்தார். ஆனால் இந்த இதில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால வந்து அவரை நம்புகிறாங்க. இவங்க இப்போ வந்திருக்கோடு செஞ்சிட்ருக்காரு, இனிமே யார் வரப்போ செய்வாங்கனாலும் நமக்கு தெரியாது. ஆளுங்கட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, எதிர்கட்சி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. புதிய கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. ஏன்னா அதுக்காக எந்த விதமான நடவடிக்கையுமே நம்ம இந்திய அரசாங்கம் எடுக்கவே கிடையாது, நம்ம இந்திய சட்டத்திலேயே கிடையாது.